வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஐமூவியில் இருக்க சில ட்ரெய்லர் டெம்ப்ளேட் ப்ராஜெக்டை ஃபைனல் கட் போல் கொண்டு போயிட்டு நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப உபயோகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக அதை கவனித்து பாருங்கள். ஸோ இப்போ நான் ஐமூவியில் இங்கே வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது, ஜஸ்ட் இதை நான் இது கிளிக் பண்ணுறேன். கிரியேட் நியூ அப்படின்னு இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மூவிஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்டு எடிட் பண்ண போகிறீங்கன்னா மூவிஸில் போகலாம். ஸோ நீங்கள் டெம்ப்ளேட்ஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த ட்ரெய்லர்ன்றதை கிளிக் பண்ணலாம். இதில் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றத்துலேயும் எவ்வளோ டைமிங்ன்றது சொல்லியிருப்பாங்க, ப்ளஸ் எத்தனை கேரக்டர் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி ரெண்டு கேரக்டர் உள்ளது எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வச்சு ஒரு ஹைலைட் மாதிரி பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் உள்ளவங்களை வச்சு நீங்கள் ஒரு ஹைலைட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு இந்த ஃபிலிம் இந்த இதுவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க, கிரியேட்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு இங்கே அவுட்லைன் வந்துடும், இங்கே நேம்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் இதெல்லாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இங்கே ஸ்டோரி போர்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒயிட் ஷார்ட்டு, அதாவது மேல் கேரக்டர் உள்ள ஒரு ஒயிட் ஷார்ட் இங்கே போடுங்க, 3/4 ஷார்ட் இங்கே போடுங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஃபைல் இருந்துச்சுன்னா நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் உள்ளதாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு கைட்லைன் இங்கே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிப்பை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு லாங் ஷாட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அங்கே போய் அந்த வீடியோவை கிளிக் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ரிட் நைட்ஸ் அப்படின்றது தான் இந்த டெம்ப்ளேட்ஸ் உடைய நேம். அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். நேம் கேட்கும், உங்கள் நேம் ஏதாவது கொடுங்க, அப்படி இல்லைனா அதுவே டிஃபால்ட்டாக அந்த மேட்ரிட் நைட்ஸ் அப்படின்ற நேம் எடுத்துக்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு நியூ ப்ராஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த 3 dots இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே மூவின்னு இருக்கும், ஓப்பன் ப்ராஜெக்ட்னு இருக்கும், ஷேர் ப்ராஜெக்ட்னு இருக்கும், கன்வெர்ட் ட்ரெய்லர் டு மூவி அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஃபைனல் கட் ப்ரோவில் நீங்கள் கொண்டு போயிட்டு எடிட் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஃபைலில் போயிட்டு சென்ட் ஈவெண்ட் டு ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈவெண்ட் கொண்டு வந்துச்சு, இதுதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கே ப்ராஜெக்ட் வந்துடும். உங்களுக்கு தேவையான உங்களுடைய மாப்பிள்ளை பொண்ணு வீடியோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக இம்போர்ட் பண்ணிங்க நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இது கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ ஒன்லி அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஆப்ஷன் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஆக்சுவலாக அவங்க வந்து இங்கே பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டரை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான கிளிப்பை செலக்ட் பண்ணி ஆப்ஷன் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டைட்டிலும் நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணி டைட்டிலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆடியோவும் கிடைச்சிரும். ஸோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ட்ரான்சிஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரான்சிஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரான்சிஷனை செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ ஐமூவிஸில் இருக்கிற இந்த எல்லா டெம்ப்ளேட் ட்ரெய்லரையும் நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோக்கு கொண்டு வந்து அழகாக எடிட் பண்ணி உங்கள் கிளையண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டியூட்டோரியல் வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.